வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, அதனால நாங்க நண்டு ரசம் செய்ய போறோம். இப்ப அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறோங்க. வாங்க இப்ப அது நண்டு ரசம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஓகேமா. இப்போ ஃபர்ஸ்ட் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை தண்ணி ஊத்தி முதல்ல கொஞ்சம் ஊற வச்சிருவோம். சரி, நமக்கு கொஞ்சமா ரசம் போதும், அதனால பார்த்து தண்ணி ஊத்திக்கலாம். ரசம்னா தண்ணி நல்லா ஊத்தலாம், பரவாயில்ல. அதுக்கு மத்த எதனா தேவைன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாறு எடுத்துக்கிட்டு மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அடுத்து சீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்பூன்ல இந்த ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இதுல 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்ப அரைக்கும் போது நல்லா இருக்கும். நண்டு ரசத்துக்கு பச்சை மிளகா 2 போட்டு அரைச்சிக்கலாம். அத ஒரே ஒரு சின்ன கருவேப்பிலை ஒரு 4 இலைய பிச்சு போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்ப அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கலாமா? சரி, ராமா வரேன். எனக்கு கொஞ்சம் பயம். சரி, போங்க, அம்மா வரேன். மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சம் நைஸா தான் இருக்கணும், ரொம்பவும் குறை குறைன்னு இருக்க கூட, ரொம்பவும் நைஸா இருக்கக்கூடாது. மீடியமா அரைச்சிட்டு பூண்டு ஒரு பால் ஒரு உருண்டை பூண்டு எடுத்து அதையும் போட்டு இதோட ஒரே ஒரு தடவை அப்படின்னாங்க தோலோட அரைக்கணும். தோல் இருக்கிறது அரைச்ச பூண்டு மிளகு அது தனியா ஓரமா இருக்கட்டும். நண்டு கால் எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு. இதான் நம்ம இப்போ இடிச்சிட்டு இந்த ரசத்துல சேர்க்க போறோம். நண்டு இடிக்கிறேன். இடிச்சு சத நல்லா இடிச்சிட்டோம்னா இந்த சாரெல்லாம் உள்ள இறங்கும். எதுல ரசத்துல நமக்கு எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால இதை இடிச்சு செய்யணும். பெரிய கால் நல்லா இடிச்சு போட்டோம்னா இன்னும் நிறைய சாறு வரும் ரசத்துக்கு. இதெல்லாம் போட்டு இடிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம்னா புளி, அதை நல்லா கரைச்சிக்கிட்டு அதுல இந்த கொத்தமல்லி எல்லாம் அதுலயே போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கரைக்கணும், பிணையணும் நல்லா. அந்த சாரெல்லாம் இதுல இறங்குற மாதிரி தக்காளியை நல்லா இப்படி பிச்சு போட்டு அந்தையும் நல்லா அதை போட்டு கொஞ்சம் கொண்டு கரைச்சிக்கணும். ஏன்னா தக்காளி ரொம்ப சேர்க்க கூடாது, சளிக்கு செட் ஆகாது. அதனால இந்த ஒரு தக்காளி போதும் இப்ப நம்ம வைக்கிற ரசத்துக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கரை கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதான். நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் ரசத்தை. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். சரியா, ரொம்ப ரசத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதையும் அப்படியே போட்டுக்கலாம். அதுல மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இன்னும் போடல நம்ம எதுலயுமே, அதனால மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே அதை நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது முதலே பெருங்காய பவுடர் போட்டோம்னா கருகி போயிடும்ல, பிரியணும் ஒரு வேலை, அதனால கொஞ்சம் மெதுவாகவே லாஸ்டா போட்டுக்கலாம் தான். இப்ப இதுல நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல நண்டு காலு, இத போட்டு இது வதக்கணும். பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் இதுல வதக்கிட்டுதான் இந்த தண்ணி ஊத்துறோம். கரைச்சி வச்சிருக்க புளி அதெல்லாம் ஊத்துறோம். செஞ்சு வதக்கிடுவோம் கொஞ்ச நேரம். இப்ப நம்ம கரைச்சி வச்சோம்ல தக்காளி புளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை அப்படியே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கறானு கல் உப்பு கரைஞ்சிடும். அதுல தண்ணி முதல்ல 2 டம்ளர் ஊத்திட்டேன், நான் இன்னொரு டம்ளர் ஊத்துறேன்.
ரசம் தானே இது, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறலாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருக்கோம்ல, எப்படின்னா கொதிக்க விடும், ரசம்லாம் கொதிக்க விட மாட்டோம் இல்லையா. அதனால இந்த ரசமும் அதே மாதிரி ரெண்டு கால் வந்து எண்ணெயிலேயே வதக்கியாச்சு ஏற்கனவே, அதனால ஒன்னும் ஆகாது. நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரியா, இதா கொதி நுரம் வந்துருச்சு பத்தியாப்பா. அப்படியே இப்படி நுரம் வரையில கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அப்படி டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரசம் ஊத்தி டேஸ்ட் பார்க்கலாம். சூடா இருக்கு, சூப்பரா இருக்கு, காரம் சாரமா இப்ப கண்ணெல்லாம் கலங்குது. இப்படிதான் உடனே சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே இதே மாதிரி செஞ்சு எல்லாரும் ரசம் குடிச்சு பாத்துருங்க. குடிச்சிடணும், நிறைய ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிடணும், சளி எல்லாம் காணாம போயிடும், ஓடி போயிரும். அவ்வளவுதான்ப்பா, ரசம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.